Welcome to my channel, Mr. Camera Paithiyam. We will see as usual, all videos are different video. Why am gimbal or camera use video. First time try this. So, I research and work out. So, I share it. So, I use gimbal Weebill S. This is the gimbal. This is the gimbal. Weebill S. This is the gimbal. Weebill S. This is the camera fixed we have footage. I have a camera. Now, I have a mobile gimbal. That's why I have now, in the DSLR mirrorless gimbal, we mount phone and stabilize the phone. This is how stabilize the Weebill S information video. I will show you a video. This is easy gimbal. Lightweight, easy angle, simple. Dismantle பண்ணி ஒரு சின்ன பேக்லயே வெச்சுக்கலாம். இதுல ஒரு நல்ல மெக்கானிசம் என்னன்னா லாக்கிங் மெக்கானிசம் இருக்கு. சோ எதுமே நம்ம வந்து கல்லுகள்ல ஆடாது. அது அழகா லாக் ஆகி நிக்கும். انا பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு லாக் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் இங்க ஒரு லாக் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் இங்க ஒரு லாக் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த லாக்கிங் மெக்கானிசம்னால நீங்க வந்து அழகா எங்க வேணா இந்த கிம்பல் எடுத்துட்டு போலாம். ரொம்ப ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு. சோ நம்ம இந்த ஃபோனை இந்த கிம்பல்ல எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத பாப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான விஷயங்கள் சொல்லிறேன். கிம்பல். புரியுது? புரியுது. கிம்பல் இல்லாதவங்க 5000 ரூபாய் கொடுத்து ஃபோன் கிம்பல் வாங்குறது வேற விஷயம். புரியுது? நான் சொல்றது இந்த வீடியோ யாருக்குன்னா கிம்பல் கையில வச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ. நமக்கு வேணுங்கற பொருள் ஏதோ ஒரு கிம்பல். அது பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு கிம்பல். நெக்ஸ்ட் இந்த phone mount பண்ற அந்த phone mount இது என்ன உங்களுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் தான் வரும். இத ஒன்னு வாங்கிக்கோங்க. பிளஸ் அந்த கிம்பல்ல மாட்டற இந்த mount இது உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் இந்த phone நான் யூஸ் பண்றது OnePlus. சோ மேக்ஸिमम OnePlus லயே உங்களுக்கு அந்த ஸ்டெபிலைசேஷன் ஷாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ இருந்தாலும் நான் இத கிம்பல்ல போட்டு எடுத்தா எப்படி இருக்கு அத தான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ பார்க்கலாம். And the gimbal ball motor DSLR holder ready. Again, mobile holder ready. Mobile ready. So, now we start. ஸோ எல்லோரும் ஸ்டெபிலைஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கிம்பல் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எப்படி, அந்த 3 ஆக்சஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, பேன், டில்ட், ரோல், அந்த விஷயத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ தேவைன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன், எகைன் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் பெட்டராக உங்களுக்கு குவாலிட்டியில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம கேமராவில் இது பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்க, நம்ம எப்படி போனாலும் ஸோ அதெல்லாம் திரும்பவே திரும்பாது. நம்ம எப்படி வேணால் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேன் ஃபாலோ, ஃபாலோ மோட், லாக் மோட், இதில் வந்து கோ மோட்லாம் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு இப்போ பாருங்கள், நம்ம அந்த எந்த இடத்துக்கு வேணுமோ எவ்வளோ ஸ்பீடுக்கு நம்மளோட கமெண்ட்ஸ்க்கு அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் அந்த கோ மோடு. பேன் ஃபாலோ மோடுங்கிறது நார்மல் நம்ம எப்படி திருப்புறமோ அப்படி திரும்புவோம். ஸோ எகெயின் ஃபாலோ மோடுங்கிறது இங்கே ட்ரிக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம மேலே போனால் அதுவும் மேலே போகும், நம்ம கீழே வந்தால் அதுவும் கீழே வரும். ஸோ இவ்வளோ சிம்பிள். ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு இப்போ இந்த வீடியோ போட்டேன்னா, நிறையா பேர் கிம்பல் வச்சுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு எகெயின் ஒரு ஃபோனுக்காக ஒரு கிம்பல் வாங்கி செலவு பண்ணுறாங்க. அது வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிற கிம்பல் ஆல்ரெடி காஸ்ட்லியாக வாங்கியிருக்கோம். அதை வச்சு நம்ம ஃபோனை வச்சு ஒரு நல்ல ஃபுட்டேஜஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன மாதிரியே இருக்கிற அந்த பைத்தியங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். வாரத்துக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2 வீடியோ கொடுப்பேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.